தேவனோட நாமத்துக்கு மாத்திரம் மகிமை செலுத்துவோம். ஆமென். ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆண்டவரே, மகிமையானவரே, நீர் எங்க மதில் ஆசை வாடுங்க தகப்பனே. கர்த்தாவே, நீர் மாத்திரம் எங்கள் தேவன். ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. தொடக்கத்துக்காய் நம் ஒருவர் யாராவது சேர்ந்து நாம் ஜெபிப்போமா? தொடர்ந்து கிருபை மேலாதே என்ற பாடலை பாடி உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் தேவனை சேர்ந்து துதிப்போம். கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை Thank you.
Oh,
நாம் எழுந்து நின்று பாடுவோமா? இந்த பாதத்தில் சொந்தக்காரத்தில் நாம் சேர்ந்து தேவனை நோக்கி துதிப்போமா? ஒன்றுமே இல்லையேப்பா, உம்மா
ஜெபிக்கிறேன். சேர்ந்து துதிப்பீங்கள அவர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்வேன் என்று தேவன் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் மத்தியிலும் நீர் உள்ளாவுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தோடு தகப்பனே உம்மை நோக்கி உயர்த்தும், உம்மை நோக்கி பாட நீர் எங்களுக்கு உதவி செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசப்பா. உம்மால் ஆகாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. Thank you for everything that you have been doing in our lives, Master God. இயேசப்பா, bless each and everybody in this church, Master. நீர் தகப்பனே ஆசீர்வதிங்க, நீர் நடத்துங்க ஆண்டவரே. நீர் அப்படியாய் செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை விட்டால் எங்களுக்கு வேற யாரும் இல்லை ஆண்டவரே. எங்களோட எல்லாத்தையும் நீ தேவன் நீர் ஆண்டவரே. நீர் எங்கள் தேவைகளை சந்தித்து நீர் வழி நடத்துகிறீரே, உமக்கு நன்றி. Thank you for everything, Jesus. Thank you, Master. ஆமா ஆண்டவரே. தேவனை நோக்கி யெகோவா இரே என்ற பாடலை பாடி மனது நாளத்திலிருந்து உற்சாகமே நம் தேவனை நோக்கி துதித்து பாடுவோம்.
நாமத்துக்கு மாற்றம் மகிமை செலுத்துவோம். தேங்க்யூ மாஸ்டர். தகப்பனே, நீர் எங்களோட வாழ்க்கையில எகுவா ஈராயா எகுவா ரூவாவா எகுவா ராஃபாவா இருந்து தகப்பனே நீர் எங்களை வழிநடத்தி வந்திரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை பாதுகாத்த கர்த்தர் நீர் ராஜா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நன்றி நன்றி என்று பாடுவோம். ஆகும் யெகோவாயீரே பார்த்து கொள்வீரே, யெகோவாயீரே பார்த்து கொள்வீரே, குறைவெல்லாம் நீரை வாக்குவீ, எங்கள் குறைவெல்லாம் நீரை வாக்குவீ. நன்றி 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 ஐயா, 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 நன்றி 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 ஐயா. யெகோவா ராஃபா, நீ சுகம் தரும் தெய்வம் என்று தொடர்ந்து பாடுவோமா. ஐயா நன்றி நன்றி
மகிமையை செலுத்துவோமாக. தேங்க்யூ மாஸ்டர். தகப்பனே, இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவரே நன்றிகளை ஏறெடுத்து நாங்கள் தகப்பனே இந்த ஆராதனை வேளை முடிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, என் தேவனாகிய கர்த்தாவே, ஆராதனைக்கு தடையாகவே இருந்த எல்லா காரியங்களையும் தேவனை அகற்றி போடுனதுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து என் தேவன் நீர் பொறுப்படுத்த வழி நடத்துங்க. எல்லாத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்திருப்போமா? தொடர்ந்து காணிக்கை பாடலாய், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் என்ற பாடலை பாடி தேவனுக்கு காணிக்கையை செலுத்துவோம். விசேஷமாக ஆண்டவர் இந்த காணிக்கைக்காக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காணிக்கை உங்களுக்கு கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கொடுத்த கரங்களை அபரிவிதமாக கர்த்தர் ஆசீர்வதிங்க. கொடுக்க முடியாத கரங்களை இன்னுமாக அதிகமாக கொடுக்கும்படியாக கர்த்தர் ஆசீர்வத்து நடத்துங்க. இந்த காணிக்கை ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக கர்த்தாவே செயல்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. உங்களுடைய கரத்தில் இந்த காரியத்தை ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே நாம் தொடர்ந்து ஜப சிந்தனையில் இருக்கலாம். இன்னும் சில விண்ணப்பத்திற்காக நாம் செபிப்போம். இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்காக நம் மத்தியில் சிஸ்டர் எப்சிபா அவர்கள் ஜெபிக்கும் பொழுது சபையார் ஒருமனப்படலாம். முதலாவதாக கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காகவும் ஊழிய ஸ்தாபனங்களுக்காகவும் மிஷினரிமார்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்ம சபை தாங்கி வருகிற மிஷினரிமார்களுக்காக கூட நாம் ஜெபிக்கலாம். சிவகுமார் மற்றும் குமார் நாயக் அவர்களுக்காக கூட நாம் ஜெபிப்போம். எல்லோருக்கும் தெரிந்த வண்ணமாக இந்த வாரத்தில் நமக்கு கர்நாடகாவில் 26th எலெக்ஷன் இருக்குங்க. அது நல்ல முறையில் நடக்கவும் நல்ல ஒரு தலைவர் தேவன் கொடுக்கும்படிக்காக இந்த காரியத்துக்காக கூட நாம் ஜெபிப்போம். கடைசியாக பார்க்கும்பொழுது சிஸ்டர் குணா அவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டு இருக்கிறார்கள். மிகவும் பலவீனமாக இருக்கிறார்கள். அதிகமான
சுகர் மற்றும் பிபி இருக்கிறதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அதோடு கூட அவங்களுடைய ஃபைனான்ஷியல் தேவைக்காக கூட நாம் ஜெபிக்கலாம். அவர்களுடைய மகன் அதோடைய ஃபைனான்ஷியல் பார்க்கும்போது பாடு 30,000 மேலே ஆகுது ஐசியூவில் அப்படின்னு சொல்லி நாங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு போகிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அந்த தேவைகளை கூட தேவன் சந்திக்கும்படிக்காக நாம் ஜெபிக்கலாம். நம் மத்தியில் சிஸ்டர் ஜெபிக்கும் பொழுது சபையார் ஒரு முனைப்பட்டு நாம் ஜெபிப்போம். தகப்பனே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சபையாக ஆண்டவரே அப்பா கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜப குறிப்பை விசுவாசத்தோடு எங்கள் ஜபங்களை கேட்கிற தேவாதி தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, விசேஷமாக அப்பா ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பனாகிய தேவனே அப்பா, ஒவ்வொரு ஊழியங்கள் செய்கிற அப்பா ஒவ்வொரு மிஷினிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரையும் என் தேவன் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கடைசி காலத்தில் ஆண்டவரே ஒருவரும் விழுந்து போகாதபடி இயேசப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் அப்பா நிறைவாய் ஓட ஆண்டவரே, பொறுமையோடு ஓட ஆண்டவரே. என் தேவன் ஒவ்வொருவரையும் அப்பா கிருபையால் நிருப்பமடையாய் ஜெபிக்கிறோம், பலத்தினால் இடை கட்டி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தகப்பனே, அவங்க பிரயாணம் பண்ணுகிற ஒவ்வொரு பிரயாணத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் பாதுகாப்பதுக்காக உமக்கு நன்றியை செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, விசேஷமாக சபையில தாங்குகிற அப்பா ரெண்டு மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவங்கள தாங்க கிருபையை கொடுத்ததுக்கு, எங்க சபைக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவங்க செய்கிற ஊழியங்களை எல்லாம் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க எந்த இடத்துல எல்லாம் காலை வைக்கிறாங்களோ அப்பா, எந்த வில்லேஜுக்கெல்லாம் போறாங்களோ, எந்த சிட்டிக்கெல்லாம் போறாங்களோ அப்பா, எல்லா ஜனங்களும் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ளுகிற கிருபையினால் அவங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அவங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு இருதயத்தை தொடட்டும் ஆண்டவரே. என் தேவன் அப்படியாய் கிருபையை பாராட்டுவதற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, விசேஷமாக எங்க தேசத்துல நடந்து கொண்டிருக்கிற அப்பா பார்லிமெண்ட்டுக்காக எலெக்ஷனுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பனாகிய தேவனே, பரிசுத்த ஆவியானவரே அப்பா, எங்க தேசத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஸ்டேட்ல நடக்கிற எலெக்ஷன்ல தகப்பனே உம்முடைய நீதியின் கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, எந்த இடத்துலயும் ஆண்டவரே அப்பா உமக்கு விரோதமாக தகப்பனை எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினால் அத்தமாக்கி ஜபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனுக்கு விரோதமாய் ஒருவரும் எழும்பாதபடி ஆண்டவரே உம்முடைய நீதியின் கரம் ஒவ்வொரு இடத்துல இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த எலெக்ஷன் நடக்கிற பூத்ல எல்லாம் உம்முடைய கரங்களும் இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நீதியின் கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. எந்த அட்டுழியமான காரியங்கள் அப்பா நடக்காதபடி ஆண்டவரே என் தேவன் அப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆயத்தம் படுத்தின சித்தப்படுத்தின அப்பா ராஜாவுக்காக உமக்கு நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய சித்தம் எங்க தேசத்துல நடப்பதற்காக உமக்கு நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேவன் அப்பா, எங்க தேசத்தை நேசிக்கிறவரா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்க தேசத்துக்கு நன்மையானதை நீ செய்வீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, விசேஷமாக அப்பா குணாண்டிக்காக நாங்க எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தாயாருக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து சாட்சியாய் எங்கள் மத்தியிலே நிக்க வைத்து அப்பா உங்க நாமத்தை உயர்த்தினீர் ஆண்டவரே. அப்பா, தாயார் சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற எல்லா பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு பலவீனமும் தாயாரை தொட முடியாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உச்சந்தல முதல் உள்ளம் காலவரை உம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பரிபூர்ண சுகத்தை பேசுகிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு தேவையான எல்லா ஃபைனான்ஸையும் என் தேவன் சந்திக்க நீர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் அப்பா நீங்க சந்திப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தாயாரை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து நீங்க சாட்சியாய் நிறுத்த போறதுக்காக உமக்கு நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது எங்கள் தேவனால கூடும் ஆண்டவரே, உம்மால கூடும் ஆண்டவரே. என் தேவன் அப்படியாய் ஒவ்வொரு ஜபத்துக்கு பதிலை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றியை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து இந்த ஆராதனைக்குள்ளாக வரவேற்கிறோம். இன்னும் சில விண்ணப்பங்கள் இருக்கிறது, நாம் தொடர்ந்து பார்க்கலாம். நமக்கு இந்த எலெக்ஷன் இருக்கிறபடினாலே ஈவினிங்கில் இந்த எலெக்ஷனுக்காக ஸ்பெஷல் ப்ரேயர் அரேஞ்ச் பண்ணப்பட்டு இருக்குங்க.
7 to 8 o'clock ஃபெலோஷிப் இருக்காது. அதுக்கு மாறாக நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ப்ரேயர் அரேஞ்ச் பண்ணப்பட்டு இருக்குங்க. இந்த எலெக்ஷனுக்காக நாம் ரொம்ப ஊக்கமாக ஜபிக்க வேண்டியதாக இருக்குது. எப்படி நம்மளுடைய வாக்குகளை நம்ம செலுத்துவது உரிமையோடு இருக்கிறோமோ அதே போல் நம்ம இந்த தேசத்திற்காக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனங்கள் ஜபிப்பதற்கும் நம்ம முன்வர வேண்டும். ஆகவே இந்த சாயங்கால வேளையில் இந்த ஜபத்தில் நீங்கள் வந்து பங்கு பெறுங்க. இந்த தேசத்தில் ஒரு மாற்றம் வரும்படிக்காக உங்களுடைய ஜபங்கள் எல்லாம் தேவைப்படுகிறது. 7 to 8 o'clock வரைக்கும் 8 o'clock இந்த ப்ரேயர்கள் இருக்கும். இதில் நினைவில் கொண்டு இதில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஃபாஸ்டிங் ப்ரேயர் அன்றைக்கி தான் நமக்கு எலெக்ஷன் இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு அன்றைக்கி லீவ் இருக்கலாம், ஏன்னா அநேக கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து எல்லா இடத்துக்குமே லீவ் விட்டுருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு நேரம் இருக்குமானால் நீங்கள் ஓட் போவதற்கு முன்பதாக சபைக்கு வந்து ஒரு நீங்கள் ஜபம் பண்ணி செல்லும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். சபை ஓப்பனில் இருக்கும், பாஸ்டர் எட்வின் ஐயா இங்கே இருப்பாருங்க. இங்கே நீங்கள் வந்து ஜபம் பண்ணி உங்களோட கர்த்தருடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு ஒரு இதோடு நீங்கள் போகும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். 10 o'clockலேருந்து 1 o'clock வரைக்கும் சபை திறந்திருக்கும். ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட்டே போய் போலிங் போயிட்டு வந்து கூட நீங்கள் ஜபத்தில் நீங்கள் பங்கு பெறலாம். அந்த நாளை நீங்கள் தவறவிடாமல் அந்த ஜபத்தில் நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த வருடத்துக்கான விபிஎஸ் என்சிஜிசி விபிஎஸ் 2024 நமக்கு மே 1st லெவன்த் வரையிலும் 10 நாட்கள் நடக்குதுங்க. அதோடைய முடிவெல்லாம் நேற்று போர்டு தீர்மானம் பண்ணப்பட்டு இருக்கிறதுங்க. 1st லேருந்து 11th வரைக்கும் அந்த விபிஎஸ் நடக்கிறது. ஒவ்வொரு வருடமும் பார்க்கும்பொழுது கர்த்தர் அநேக பிள்ளைகளை கொண்டு வந்து ஆசீர்வாதமாக இதை நடத்தி வருகிறாருங்க. இந்த வருடம் கூட உங்களுடைய ஜபங்கள் இதற்கு தேவைப்படுகிறதுங்க. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் மற்றும் பிள்ளைகளுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவர்களை நீங்கள் இன்வைட் பண்ணி இந்த விபிஎஸ்ல கலந்து கொள்ளும்படி நீங்கள் சொல்லுங்கள். இந்த விபிஎஸ் 1st லேருந்து 11th வரைக்கும் இருக்கும். அது முழு விபரத்தை வந்து பிரதர் டேவிட் ராஜர் அவர்கள் சொல்லுவார்கள். அதோடு கூட இந்த விபிஎஸ்க்காக உங்களுடைய ப்ரேயர், முக்கியமாக உங்களுடைய முதலாவது பார்க்கும்போது உங்களுடைய ப்ரேயர் தேவைப்படுகிறது. செகண்டில் பார்க்கும்பொழுது டீச்சர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் அவங்களுடைய பங்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது. அதோடைய விவரங்களும் பிரதர் டேவிட் ராஜர் சொல்வார். கடைசியாக பார்க்கும்பொழுது ஒவ்வொரு வருடமும் நமக்கு இதோடைய கான்ட்ரிபியூட் பார்க்கும்பொழுது அதிகமாக 50,000க்கும் மேலே அதிகமாக இருக்கிறதுங்க. ஆகவே நீங்கள் யாரெல்லாம் இதற்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் இந்த சப்போர்ட் பண்ணும்படி, இதற்காக நீங்கள் கொடுக்கும்படிக்காக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த வருடத்தில் பார்க்கும்பொழுது 10 டேஸும் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க ஒரு முடிவு பண்ணப்பட்டு இருக்கிறது. ஆகவே பட்ஜெட் அதிகமாக இருக்கும். ஆகவே ஒருவேளை நீங்கள் இதை கொடுக்க வேண்டும் என்று இருந்தால் அதற்காக செப்பரேட்டாக விபிஎஸ் கவர் இருக்கும். அதில் உங்களுடைய கான்ட்ரிபியூட்டில் நீங்கள் கொடுக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். சர்வீஸ் முடிந்த உடனே டீச்சர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் அவங்களுக்காக ஒரு மீட்டிங் இருக்குதுங்க. போய்விடாதீங்க. யாரெல்லாம் இந்த விபிஎஸ்ல கலந்து கொள்ள விருப்பமாக இருக்கிறீங்களோ உங்களுடைய பங்கு தேவைப்படுகிறது. ஆகவே இந்த ஊழியத்தில் நீங்களும் ஈடுபடுங்க. அந்த 10 நாள் ஒரு டெடிக்கேஷனோடு கூட ஆண்டவருக்காக இந்த சிறு பிள்ளைகள் ஊழிய செய்ய நான் முன் வருகிறேன் அப்படின்றவருங்க தேவன் உங்களை ஏவினால் நீங்கள் இந்த ஊழியத்தில் பங்கு பெறலாம். சர்வீஸ் முடிந்த உடனே நீங்கள் இங்கேயே இருக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பிரதர் டேவிட் ராஜன் அதுக்கான எல்லா காரியங்களையும் உங்களுக்கு சொல்லி தருவார். ஆகவே நீங்கள் சர்வீஸ் முடிந்தவுடனே இங்கே இருக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். டீன்ஸ் அண்ட் யூத் மீட்டிங் சர்வீஸ் முடிந்தவுடனே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும் அப்படின்னு 11 to 12 வரைக்கும் இந்த டீன்ஸ் அண்ட் யூத் மீட்டிங் இருக்கும். வாலிபர்கள் இதில் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். செய்திக்கு முன்பதாக ஒரு சாட்சி இருக்குங்க. நம்ம அதில் பிரதர் டேவிட் ராஜனுடைய மகள் ஹேனா அவர்கள் சாட்சி சொல்ல இருக்கிறாங்க. அவர்களை முன்பதாக வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். Praise Lord, glory be to God. Since last month I was not feeling well. I had fever, cough and chest congestion. So later on my vacation started. After my vacation even again I had high fever. So we went to the doctor. The doctor said it may lead to, if the chest congestion increases, it may lead to pneumonia. Many people said it may lead to pneumonia or typhoid. So I prayed to God. I believed in Jesus. Jesus heard my prayers and all my reports were in normal condition and it was negative. Everything was negative. So I continuously prayed to God. Jesus heard my prayer. He being my Jehovah Rapha, He healed everything. He healed everything. He blessed me. He gave me a good strength. I thank Jesus.
கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருப்போம். நம் மத்தியில் பாஸ்டர் எட்வின் ஐயா வந்திருக்கிறார், நாம் சந்தோஷமாக வர இருக்கலாம். அதுக்கு முன்பதாக விபிஎஸ்ஐ பறித்து கொஞ்சம் தேவிட்ராஜன் அவர்கள் பேச இருக்கிறார். அது முடிந்தவுடனே பாஸ்டர் ஐயா பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஹலேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஆண்டு கூட விபிஎஸ் நடத்தும்படி ஆண்டு கிருபை செய்தார். இந்த ஆண்டில் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணபடி 1ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் வருது. நம்மளுக்கு 10 நாள் விபிஎஸ் இருக்குது. இந்த விபிஎஸ்ஸுக்காக சபையிலேருந்து வாலண்டியர்ஸ்களும் டீச்சர்ஸ்களும் தேவைப்படுது. நான் வெறும் டீச்சர்ஸுங்க, நம்ம சண்டே கிளாஸ் டீச்சர்ஸுங்க மாத்திரமில்லை, நானும் இந்த பாடத்தை நான் எடுக்க முடியும் அப்படி நான் படிச்சிருக்கிறேன். செகண்ட் பியூசி இல்லை எஸ்எல்சி இல்லை இந்த வாலண்டியராக இல்லாத நீங்கள் ஏதாவது ஊழியன் செய்கிறவர்களாக விருப்பப்படுகிறவர்கள் நீங்கள் இந்த நாளிலே மீட்டிங்கில் நீங்கள் அட்டன் செய்ய முடியாது கேட்டுக்கொள்கிறேன். சபையுடைய ஆராதனை முடிந்த உடனே நம்மளுக்கு மேலே இங்கே தான் இந்த இடத்துலையே தான் நம்மளுக்கு மீட்டிங் இருக்கும். எல்லாம் வர விருப்பப்பட்டவர்கள் நீங்கள் இதில் கலந்து கொள்ள முடியாது கேட்டுக்கொள்கிறேன். அநேகர் இதை சோர்ந்து போயிருப்பீங்க. கடந்த 2 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் ஊழியன் செய்திருப்பீங்க. எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கலாம். எல்லாவற்றையும் மறந்து நாம் ஊழியம் செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதுக்காக எல்லாவற்றையும் விட்டு பல இதெல்லாம் மன்னித்து ஆண்டுக்குள்ளே நான் இந்த ஆண்டு கூட நான் செய்வேன் என்று நீங்கள் பொறுப்பெடுத்து அந்த பொறுப்பெடுத்துக்களுக்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அது மாத்திரமில்லை, உங்களுக்கு ஸ்பெஷல் கவர் ஒன்றும் பின்னாடி நாங்கள் வைக்கவில்லை. நீங்கள் ஏதாவது காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் நீங்கள் விபிஎஸ் என்று எழுதிட்டு நீங்கள் காணிக்க பேக்கில் நீங்கள் ஆஃபரிங் கொடுக்கலாம். கர்த்தர் அந்த கனப்படுத்துவார். உங்களுடைய தேவனுடைய ராஜ்யத்தை சிறு பிள்ளைகளுக்கு நீங்கள் எது செய்கிறீர்களோ அது எனக்கு செய்தலாம் இருக்குது. மற்றமில்லை, இந்த சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர ஒருவரும் தடை செய்யாதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் கொண்டு வாங்க. உங்களால் கன்வீனியன்ஸ் கொடுக்க முடியலன்னா நாங்கள் அதுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம். நீங்கள் ஆட்டோ பிடித்து கொண்டு வாங்க. பிள்ளைங்களை கொண்டு போகிறதுக்கும் கொண்டு வர்றதுக்கு நாங்கள் அதுக்கு வசதிகள் நாங்கள் செய்து கொடுப்போம். அது மாத்திரமில்லை, இன்னும் பல இடங்களில் இருக்கத்தவங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு நீங்கள் அறிமுகம் செய்யுங்க. நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற காரியத்தை நீங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க. அது கர்த்தர் பெரிய காரியங்களாக செய்வாராக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இந்த காரியத்துக்காக நாங்கள் ஜெபிங்க. வருகிற வாரத்தில் 28ஆம் தேதி நம்மளோட சபையில் இந்த காரியம் விபிஎஸ்க்காக விசேஷமாக ஜெபம் இருக்கும். அது ஆராதனை முடித்த உடனே இருக்கும். அது இப்போ இங்கே இருக்குள்ள சகோதரர்கள் பார்த்து கொள்வார்கள். அந்த காரியத்தை நீங்கள் செய்து முடிக்கும்படியாகவும் ஜெபிக்கும்படியாகவும் அன்புடனே கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது கூட நம்மளோட மத்தியில் ஊழியக்காரங்க முன்பாக வந்து செய்தியை கொடுப்பார். ஆமென். பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க இந்த காலை வேளையில்? அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஓய்வு நாளில் நம்ம வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறது, தேவனுடைய வார்த்தை கேட்டு அது நிமித்தமாய் வருகிற விடுதலை நாம் பெற்றுக்கொள்வது ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையால் இந்த வேளையில் நமக்கு அறிவிக்கப்பட்டபடி ஆண்டி குணா அவர்களுக்காக தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க. கடந்த வாரம் அவங்கள போய் சந்திக்க கர்த்தர் உதவி செய்தார். அவங்களுக்கு அன்றைக்கு தான் வந்து அவங்களுக்கு இண்டோஸ்கோபி இருந்ததுனால அவங்க தொண்டை ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தது. அவங்கள பார்க்க முடியல, அவங்கள பேச முடியல, கண்களை மூடிட்டு அவங்க அப்படியே இருந்தவங்க. ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க, ஏன்னா சாப்பிட முடியல, சுகர் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குற எல்லா மெடிசின்ஸும் வந்து சீக்கிரமாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவாக ரியாக்ட் ஆகுது. அதுக்காக பாரத்தோடு ஜோம் பண்ணுங்க. அவங்க மகன் தான் வந்து விஜய் தான் அங்கே பார்த்துக்கிறாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப என்ன இப்போ பேப்டிஸ்டில் இருக்கிறாங்க. பேப்டிஸ்டில் வந்து அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இல்லை அவங்களுக்கு. அதனால் அவங்க ஏற்றி ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா விக்ரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணுறாங்க. அதுக்காக ஜெபிங்க. என்ன சொன்னால் பேப்டிஸ்டில் ஒரு நாளைக்கு 30,000 கிட்டத்தட்ட செலவாகும். ஐசியூவில் இருக்கிறதுனால செலவு அதிகமாக ஆகிறதுனால கஷ்டமாக இருக்கிறதுன்னு ஆகையால் அது சொன்னாங்க. ஸோ அதுக்காக ஜோம் பண்ணுங்கள்.
கத்தர் அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கணும். இந்த உபத்திரவ பாடுகள் மத்தியில் அதை தாங்கி கொள்ள அவங்களுக்கு கத்தர் பலன் தரணும். அல்லேலூயா. தொடர்ந்து விபிஎஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வாரம் நமக்கு ஜெபம் இருக்கும், அதில் பங்கு பெறுங்க. என்ன சொன்னால் இந்த சிறு பிள்ளைகளை ஆண்டுக்குள்ளே நடத்துறது ஒரு பெரிய ஒரு ஊழியம் இல்லைங்களா. இந்த காலத்தில் அதுவும் வந்து பிள்ளைகளை நடத்துகிறது வந்து பெரிய ஒரு சேலஞ்ச், ஒரு சவாலாய் காணப்படுகிறது இல்லைங்களா. ஸ்கூலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக டீச்சர்ஸ் அநேக சேலஞ்சுக்குள்ளே கடந்து போகிறாங்க, சவால்கள். நம்ம வந்து நம்ம பிள்ளைகளை நடத்துகிறது கூட வந்து என்ன சொன்னால் நாட்கள் அப்படியாக மாறிக்கொண்டிருக்கிறபடினால இந்த பிள்ளைகளுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கிறது இல்லைங்களா. அவங்களுக்கு உண்டாகிற சேலஞ்சஸ்ஸு, அவங்களுக்கு வருகிற சோதனைகள், அவங்களுக்கு வருகிற பலவிதமான பிரச்சனைகள் வந்து இந்த நாட்களில் அதிகமாக இருக்கிறது. வகையில் அவர்களுக்காக நான் பாரத்தோடு ஜெபம் பண்ணோம். இந்த விபிஎஸ்ல வந்து 150 மேலே மேற்பட்ட பிள்ளைகள் பங்கு பெறுவாங்கன்றது சொன்னாங்க. அதுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நம்ம வந்து அந்த பிள்ளைகளை மறுபடியும் ஃபாலோ பண்ணி அவங்களுக்காக அவங்கள தொடர்ந்து சபைக்கு வர்ற வரையும் நம்ம வந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. அங்கே வந்து விபிஎஸ் அட்டன் பண்ணிட்டு போகிறாங்க, அது நல்லது. அதே தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்க எல்லாரும் சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியான ஒரு பெரிய கிருபை ஆண்டு செய்யணும். அதற்காக ஜெபம் பண்ணுங்கள். சொன்னது போல் தேவைகள் அதிகமாக இருக்கிறபடினால நீங்கள் கர்த்தருக்காக அந்த ஊழியத்துக்காக நீங்கள் தாங்குபடியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அல்லேலூயா. நமக்கு ஆண்டு கொடுத்த தாலந்து, நேரம், பணம் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நம்ம விதைக்கணும். அல்லேலூயா. என்று சொன்னால் இந்த உலகத்தில் வந்து நம்ம நல்ல சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு எல்லா தேவைகள் சந்திக்கப்பட்டு இருக்க வேண்டும்னு சொல்லி ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஆண்டு விரும்புகிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், எனக்கு எத்தனை தான் வீடு இருந்தாலும் சரி, எத்தனையோ வசதிகள் இருந்தாலும் கூட அது வந்து நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அல்லேலூயா. நம்மோடு கூட அது வராது. ஆண்டவருக்காக, ஆண்டவர் ராஜ்யத்துக்காக நம்ம என்னென்ன செலவிடுறோமோ, என்ன செய்கிறோமோ அந்த காரியம் மாத்திரம் நம்மோடு கூட வருமா. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நம்முடைய நேரத்தை நம்ம செலவிடலாம், செபிக்கலாம் வந்து. ஆண்டவருக்காக நம்முடைய தாலந்துகள், ஆண்டவர் நமக்கு தாலந்து கொடுத்துருக்கிறார், எல்லாருக்கும் ஆண்டவர் தாலந்து கொடுத்துருக்கிறார். அந்த தாலந்துகளை கர்த்தருக்காக பயன்படுத்தணும். இப்போ சொன்னாங்க வாலண்டியர்ஸ் வேணும், டீச்சர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது நீங்கள் வந்து அதற்காக நீங்கள் வந்து முன் வந்து அதை செய்யலாம். பிறகு நம்ம கொடுக்குற பணம், அது வந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நம்ம விதைக்கும் பொழுது இவைகளெல்லாம் தான் கணக்கு வைக்கப்பட்டு நம்ம போய் ஆண்ட சமூகத்தில் நிற்கும் பொழுது, ஆண்டவர் நியாயத்திற்கும் பொழுது இதெல்லாம் நம்ம அந்த ஞாபக புஸ்தில் எழுதப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நம்ம வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். ஒன்று வேத புஸ்தகம், ரெண்டாவது ஜீவ புஸ்தகம், மூன்றாவது ஞாபக புஸ்தகம். நம்ம வேதத்தின்படி நடந்திருக்கிறோமான்னு சொல்லி ஆண்டு பார்ப்பார். ரெண்டாவது நம்முடைய பெயர்கள் ஜீவபோஸ்தில் எழுதப்பட்டிருக்கிறதா, ரட்சிக்கப்பட்டு ஞானாசனம் எடுக்கிற எல்லாருடைய பெயர்கள் ஜீவபோஸ்தில் எழுதப்பட்டிருக்கோம். மூன்றாவது ஞாபக புஸ்தகம். அல்லேலூயா. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் தீமையானாலும் சரி நன்மையானாலும் சரி ஞாபக புஸ்தில் எழுதப்பட்டிருக்கோம். அப்போது ஆண்டு சபைக்காக இப்போது விபிஎஸ் காரியங்களை நம்ம வந்து பங்கு பெறும் பொழுது இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம், ஆண்டவர் ஞாபகத்தில் எழுதி வைப்பார். அப்போ நம்ம போய் நிற்கும் போது அதெல்லாம் வாசிக்கப்பட்டு அதுக்கு பிறகுதான் நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டாகும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்காக வந்து நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை பல மடங்கு நமக்கு திருப்பி கொடுக்குறார். அல்லேலூயா. பல மடங்கு நமக்கு திருப்பி கொடுக்குறவராக இருக்கிறார். ஸோ அதுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. விபிஎஸ்க்காக யாரெல்லாம் வந்து நீங்கள் வாலண்டியர்ஸாக டீச்சர்ஸாக வர முடியும், கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஒத்துழைக்கும்படி அன்பை மீண்டுமாய் நான் பாரத்தோடு நான் கேட்டுக்கொள்கிறோம். நமக்கு அடுத்த வாரம் ப்ரேயர், 4 ப்ரேயர் இருக்கிறது. அதுக்காக அதோட நீங்கள் பங்கு பெறுங்க. முடிந்த அளவு நீங்கள் வந்து அந்த 1 ஏன்னு சொன்னால் தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை, சபை ஜெபிக்க வேண்டியது கடமையாக இருக்குது, நம்ம கொடுக்கப்பட்டிருக்க தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அல்லேலூயா. இன்றைக்கி தேசத்தில் நீங்கள் பல காரியங்களை நாம் பார்க்குறோம், பல விதமான சூழ்நிலைகள் நாம் பார்க்குறோம். ஆகையால் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நாம் ஜெபித்தால் தான் ஆண்டவர் விடுதலை தருவார். என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால்
யுத்தம் செய்யாதபடி நமக்கு ஜெயம் இல்லை. அல்லேலூயா. நம்ம வந்து ஒரு போர்க்களத்தில் இருக்கிறோம், அப்போது யுத்தம் செய்து தான் ஆகணும் இல்லைங்களா. யுத்தம் செய்யலைன்னு நமக்கு ஜெயம் கிடைக்காது. அப்போ எல்லாவற்றுக்கும் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய விடுதலையை செய்வார். அல்லேலூயா. அப்போ அந்த ஜெபத்தில் பங்கு பெறுங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, அடுத்து வந்து ஹவுஸ் விசிட்டிங் நம்ம வந்து நாங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு மீட்டிங்கில் தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்க. ஹவுஸ் விசிட்டிங் எல்லாம் ஒவ்வொரு ஏரியா வந்து வந்து நாங்கள் விசிட் பண்ணுவோம்ன்ற சொல்லி அது உங்களுக்கு பிறகு உங்களுக்கு அறிவிக்கப்படும். அதுலேயும் நீங்கள் வந்து உங்கள் நேரத்தை தயவாய் அதுலேருந்து நீங்கள் கோஆப்ரேட் பண்ணும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். தேவனுடைய செய்திக்காக நம்ம கடந்து போகலாம். இந்த வருஷத்தினுடைய வாக்குதத்தம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குதத்தம் நமக்கு சொல்லுங்க சொல்லுங்க. ஏசாயா 41:13 வாசிங்க. ஏசாயா 41:13 எடுத்துக்கங்க, எல்லாரும் எடுத்துக்கங்க. ஏசாயா 41:13 இதான் நம்ம கொடுக்கப்பட்ட வாக்குதத்தம். சார், நீங்களே வாசிங்க. அல்லேலூயா. ஆண்டு நம்ம கொடுத்த இந்த ஆண்டில் கொடுத்த வாக்குதத்தம் என்ன சொன்னாக்கா, தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த வாக்குதத்தத்தை வந்து ஆண்டு நம்ம கிருபையாக கொடுத்துருக்கிறார். அப்போது ஆண்டவரே வந்து இந்த காரியத்தை வந்து அவரே வந்து முன்மொழிகிறார். தேவனாய் கர்த்தர் நான் வந்து உன் வலது கடை பிடித்து ஆண்டு சொல்கிறார், பயப்படாதே. அல்லேலூயா. இங்கிலீஷில் வாசிக்கும் பொழுது, ஃபார் த லார்ட் காட் தை காட் வில் ஹோல்ட் தை ரைட் ஹேண்ட் சேயிங் அன் டு தி ஃபியர் நாட், ஐ வில் ஹெல்ப் தி. அப்போ இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுது, ஐ வில் ஹெல்ப் தின்னு சொல்லி போட்டிருக்கிறது. இங்கே வந்து தமிழில் என்ன சொல்லப்படுதுன்னா, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ரெண்டும் வித்தியாசமாக காணப்படுது இல்லைங்களா. இங்கிலீஷில் சொல்லு ஐ வில் ஹெல்ப் தி, நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் போடப்பட்டிருக்குது. ஆனால் இங்கே வந்து தமிழில் வந்து உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. அப்போ தமிழில் இருக்கிற அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்நாட்களில் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். யார் கைவிட்டாலும் சரி. அல்லேலூயா. வசனம் சொல்லியிருக்கிறது, பெற்ற தாய் தன் பிள்ளைய மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. சூத்திரம். அப்போ ஆண்டவர் வந்து கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 4 மாதங்களும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தபடினால், துணையாக இருந்தபடினால தான் நம்ம இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், தயவு, காருண்யம், அன்பு பெரியது. அல்லேலூயா. நம்முடைய பலனோ, நம்முடைய நல்ல வாழ்க்கையோ இல்லை, என்ன சொல்கிறது, பரிசுத்தமான வாழ்க்கையோ நீதியோ ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினால நம்ம இன்றைக்கு நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அப்போது கர்த்தர் அவர் துணையாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா. அவர் துணையாக நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீத 146:5 வாசிங்க. 146:5 சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். வாசித்து அது நிமித்தமாய் நாம் விடுதலை நாம் பெற்றுக்கொள்வோம். எடுத்து வாசிக்கலாம். 140. யாக்கோபின் தேவன் தன் துணையாக கொண்டு. அல்லேலூயா.
யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டு தன் தேவனாய் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் பாக்கியவான். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறத நாம் பார்க்குறோம். இப்போ கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். அதற்கு நமக்கு முதலாவது நமக்கு என்ன வேணும்? நம்பிக்கை. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். நம்பிக்கை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் நாம் ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலையில் கடந்து வருகிறார். நான் கடந்து போகிற பாதையில் உபத்திரமாக இருந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும் கூட, பாடுகள் இருந்தாலும் கூட, அதோடு கூட எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லி நான் நம்பும் பொழுது, நான் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கும், விசுவாசம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பிக்கை மிக மிக அவசியமாக இருக்கிறது. அதை நம்பிக்கை நம்பினா தான் ஸ்தோத்திரம், அது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. பெரிய பாவம் என்ன அப்படின்னு தெரியுங்களா உங்களுக்கு? உலகத்தில் பெரிய பாவம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவிசுவாசம். அல்லேலூயா. அவிசுவாசம். ஒரு விசுவாசிக்கு அவிசுவாசமாக நம்ம இருக்கவே கூடாதாம். அல்லேலூயா. அவிசுவாசம் தான் பெரிய பாவம் சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஏன்னா எல்லாமே ஆரம்பிக்கிறது விசுவாசத்தில், எல்லாமே ஆரம்பிக்கிறது நம்பிக்கையில். ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை தான் மிக மிக முக்கியமாக. அப்போது நம்பிக்கையில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், கர்த்தர் என் துணையாக இருக்கிற. கரங்களை பிடிச்சி சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும் பொழுது அந்த நம்பிக்கை உங்களுக்காக உறுதிப்படும். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை நம்பும் பொழுது அவர்களுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். தொடர்ந்து நம்ம ரெண்டு நாளாகமும் 19:11 வாசிக்கலாம். 2 Chronicles 19:11. அல்லேலூயா. கடைசியில் நாம் பார்க்குறோம், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அல்லேலூயா. உத்தமர்கள் யார் சொல்லும் பொழுது அப்ரைட் பீப்புள். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் உண்மையாக செம்மையாய் நடக்கிறவர்கள், உண்மையாய் நடக்கிறவர்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம வந்து உண்மையாக இருக்க வேண்டும். உத்தமர்களாக நாம் இருக்க வேண்டும். உத்தமர்களோடு கூட கர்த்தர் துணையாக இருக்கிறாராம். அல்லேலூயா. நம்ம சோத் எல்லாவற்றிலும் நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். என்ன சொன்னால் அவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. ஆகையால் யாக்கோபு வந்து அவன் எத்தனை நிலைச்சல் நாம் பார்க்குறோம் இல்லைங்களா? யாக்கோபு ஏமாற்றுக்காரன். ஆனால் ஒரு அந்த யாக்கோபை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உத்தமனாய் மாற்றினாராம். அல்லேலூயா. யாக்கோபு வந்து ஏமாற்றினான். தன்னுடைய தகப்பனார், அவருடைய அண்ணனை வந்து ஏமாற்றி அவன் போனான். ஆனாலும் கூட கர்த்தர் நாட்களில் அவனை கொண்டு போய் என்ன பண்ணார்? உத்தமனாய் மாற்றினான். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஒரு மனுஷன் எந்த நிலைமையில் இருந்தாலும் கூட ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது, ஆண்டவரை நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் எப்படியாக மாறுறான்? உத்தமனாய் மாறுறான். அவன் வந்து உத்தமான ஈஸ்வரன் என்று சொல்லப்படும் பொழுது உத்தமன் என்று சொல்லி அர்த்தம். அப்ரைட், அ பர்சன் ஹூஸ் அப்ரைட் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் உத்தமமாக அவன் மாறிட்டான். அல்லேலூயா. ஏமாற்றுக்காரனாக இருந்தவன். ஆனால் கர்த்தர் அவனை உத்தமனாய் மாற்றி இஸ்ரவேல் சந்ததிக்கு அவன் ஒரு பெரிய, அந்த ஜாதிக்கு ஒரு பெரிய, அது மூலமாக தான் வந்து இஸ்ரவேல் என்று சொல்லப்பட்ட ஜாதியே பிறந்தது. அப்போது உத்தமர்களுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உத்தமமாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வருகிறோம், சூத் ஆலயத்துக்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம், நம்ம ஆலயத்தில் பங்கு பெறுகிறோம், ஊழியங்களை நம்ம செய்கிறோம், எல்லாவற்றையும் நம்ம வந்து உத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உண்மையாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய நேரங்களில், நம்ம ஆலயத்துக்கு வருகிற நேரத்துக்குள்ள நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம அதில் கூட வந்து ஆண்டவர் நம்மை பார்ப்பார். எப்படியா இருக்கிறோம் நம்ம என்று சொல்லி, நம்ம பேசுகிற காரியங்கள், நம்ம வாய்மாலமாக காரியங்களை பேசுகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றிலும் நம்ம வந்து உத்தமர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். ரெண்டாவது
மூன்றாவது சங்கீதம் 119:17 வசனத்தை வாசிக்கலாம். 119:17 கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியினால் நான் கர்த்தர் என் துணையாக இருக்கிறேன் என்று வசனம் இருக்கிறது. 100 இதில் வந்து அந்த வசனம் தப்பாக எழுதியிருக்கிறேன். அது என்ன சொல்லப்படுகிறதுன்னா, உம்முடைய கட்டளைகளை நான் தெரிந்து கொண்டபடினால, நான் அறிந்தபடினால கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார் என்று சொல்லி வசனம் இருக்கிறது. அப்போது ஆண்டவுடைய கட்டளைகளை நம்ம கை கொள்ளும் பொழுது, ஆண்டவுடைய பிரமாணங்களை நாம் கை கொள்ளும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நாம் கை கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேதத்தை வாசிக்கிறோம், அந்த தினமும் நாம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். அநேக பேர் நீங்கள் வந்து வேதத்தை முழுமையாக வாசித்து முடிச்சிருப்பீங்க. ஒருவேளை ஆண்ட சித்தம்னால் அடுத்த மே மாதத்திலிருந்து நம்ம கிரமமாக வாசிக்கிறதுக்கு ஒரு பிளான் நம்ம வந்து நம்ம செய்வோம். அல்லேலூயா. எல்லாரும் இந்த ஒரு வருஷம் முடியும் பொறுத்துக்குள்ள பைபிளை வாசித்து முடிக்கணும். அல்லேலூயா. அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவுடைய கட்டளைகளை நான் தெரிந்து கொண்டபடியினால, உலகத்து அநேக காரியங்கள் உண்டு, அந்த காரியங்களை இங்கே பார்க்கும் பொழுது பக்தன் அப்படியே சொல்கிறார், உம்முடைய கட்டளையில் நான் தெரிந்து கொண்டேன், ஆகையால் நீர் என்னோடு கூட நீ துணையாக இருக்கிறீர் என்று சொல்லி வாசிக்கிறோம். கட்டளைகள் பிரமாணங்களை நம்ம கை கொள்ளும். கட்டளைன்னு சொன்னால் செய்து தான் ஆகணும். அல்லேலூயா. இப்படி தான் நான் நடக்கணும், எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எது கரெக்ட் எது தப்பு, எது பரிசுத்தம் எது பாவம், இதை வந்து எது ஆசீர்வாதம் எது சாபம் நம்ம தெரிந்து கொள்ளும். அல்லேலூயா. அப்படி தெரிந்து கொள்ளும் பொழுது தான் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இல்லை என்று சொன்னால், சோத்து நம்ம கட்டளைகளை பிரமாணங்களை நம்ம கை கொள்ளவில்லை என்று சொன்னால், அது ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு பாவமாய் மாறும். அல்லேலூயா. அங்கே கொடுக்கப்படுகிற வார்த்தைகள், போதிக்கப்படுகிற வார்த்தைகளை நம்ம கை கொள்ள வேண்டும். கை கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். தொடர்ந்து சங்கீதம் 33:20 வாசிக்கலாம். 33:20 வாசி. அல்லேலூயா. நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணை, நமக்கு கேடகமானவர். நம்முடைய ஆத்மா எப்பொழுதும் கர்த்தருக்கு மேலே காத்திருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கணும். ஒருவேளை நமக்கு பிரச்சனைகள் போராட்டம் வரலாம், பலவிதமான உபத்திரவங்கள் நமக்கு வரலாம், ஆனாலும் கூட நம்ம என்ன பண்ணோம், கர்த்தருக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. என் ஆத்மா, அல்லேலூயா, ஆத்மா எப்பொழுதும் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நிமித்தமாக, ஆண்டவர் மூலமா நமக்கு விடுதலை நமக்கு பெற்றுக்கொள்ளும் வரை நம்ம என்ன பண்ணோம், கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து, நமக்கு இருக்கிற அந்த அவசரத்தை பார்த்து நம்ம வந்து பதறி போகக்கூடாது. ஆண்டவர் மேலே நம்ம விசுவாசமாக காத்திருக்கணும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், சூத்திரம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கார் என்று சொல்லி 147 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே கர்த்தர் எப்படியா இருக்கிறாரு, பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது கர்த்தருக்காக நம்ம எல்லாவற்றையும் நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கணும். ஆண்டவர் சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக ஒருவேளை தாமதமாகலாம், ஒருவேளை நாட்கள் கடந்து போகலாம், ஆனால் நம்மளை ஜெபித்து கொண்டே நம்ம இருக்க வேண்டும். காத்திருக்கணும், ஜெபத்தில் காத்திருக்கணும், உபவாசத்தோடு நம்ம காத்திருக்க வேண்டும். அவனுடைய வார்த்தையை தியானித்து அந்த விசுவாசத்தில் நம்ம காத்திருக்க வேண்டும். கர்த்தரை நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வெட்கப்பட்டு போக விடமாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒரு காலம் வெட்கப்பட்டு போக மாட்டார். ஏன் சொன்னால், ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. எல்லாவற்றும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற காரியங்கள், ஒரு குடும்ப காரியங்களாக இருக்கலாம், ஒருவேளை ஒரு விடுதலைக்காக ஜெபம் பண்ணலாம், ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கலாம்,
அல்லது உங்களுடைய பிள்ளைகளை ரட்சிப்புக்காக நான் ஜபிக்கலாம், பல காரியங்கள் இருக்கலாம். நான் எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன பண்ணோம், கர்த்தருக்காக நம்ம காத்திருக்க வேண்டும், அவரையே நம்ம சார்ந்து கொண்டிருக்க வேண்டும். இப்போ அப்படி காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு துணை செய்து நம்முடைய எல்லா காரியத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறா இருக்கிறார். சங்கீதம் 40 அதை சொல்லும் பொழுது 1, 2, 3 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பொறுமையோடு நான் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. 40 சங்கீதம் 1:1 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு நான் பொறுமையோடு காத்திருந்தேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு, கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, அதில் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பொறுமையா, அவர் என்னிடமாய் சாய்ந்து. அல்லேலூயா. கர்த்தர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. சூத்திரம், கர்த்தருக்கு பொறுமையோடு நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம் பக்கமாய், அவர் சாய்கிறவர், நம் பக்கமாய் திரும்புகிறவா இருக்கிறாராம். அல்லேலூயா. நம்ம இருக்கிற சூத்திர நாட்களில் பார்க்கும் பொழுது எல்லாமே வந்து இன்ஸ்டண்ட்டாக நடக்குது இல்லைங்களா? எல்லாமே இப்போது எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக தான் நடக்குது. ஃபோன் பண்ணதான் நமக்கு 1/2 hour வந்து என்ன வேணும் டெலிவரி கொடுத்துட்றாங்க இல்லைங்களா? நிறைய இது வந்துருச்சு, வசதிகள் வந்துருச்சு. ஃபோன் வந்து என்ன பொருள் வேணாலும், அது மளிகை சாமானாலும் சரி, சாப்பாடாக இருந்தாலும் சரி, துணியாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து என்ன பண்ணோம், ஃபோன் பண்ணாக்க நமக்கு வந்து சேர்ந்துருது, உடனே வந்து கொண்டாந்து கொடுத்துட்றாங்க. அப்படி கம்பெனிகள்லாம் வந்துருச்சு. அப்படி உலகம் ரொம்ப வேகமாக போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவரிடத்தில் நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்று சொன்னால் அந்த அனுபவத்தில் நாம் கடந்து போகும் பொழுது கர்த்தர் சில மாற்றங்களை நமக்குள்ளே கொண்டு வருவார். அல்லேலூயா. நாம் விசுவாசத்தில் பலப்படுவோம், ஜெபத்தில் பலப்படுவோம், ஆண்டவர் மேலே சார்ந்திருக்கிறதே நம்ம வந்து நம்ம பழக்கமாக நாம் மாற்றிக்கொள்வோம். ஆண்டு அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பொறுமையோடு காத்திருந்தேன். கீழே 2 வாசிக்கும் பொழுது, 42, பயங்கரமான குழியில் என்னை சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கண்மலை மேல் என்னை நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. ஒருவேளை பயங்கரமான சேற்று குழி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம கடந்து போகலாம். சோத்து பிரச்சனைகள் போராட்டங்கள் அப்படியா இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது என்னை தூக்கி எடுத்து என்னை கண்மலை மேல் நிறுத்துகிறார். அல்லேலூயா. என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். 3 வாசிக்கும் பொழுது, நான் தேவனை துதிக்கும் புது பாடலை அவர் எனக்கு வாயிலே கொடுத்து அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா. 3 பார்க்கும் பொழுது அநேகர் அதை பார்ப்பாங்களாம், மற்றவங்க பார்ப்பாங்களாம், அந்நியர்கள் பார்ப்பாங்களாம், ரட்சிக்கப்படாதவங்க பார்ப்பாங்களாம். பார்த்துட்டு இந்த இவங்க குடும்பம் வந்து இப்படி ஆண்டவர் நம்பிக்கையாக இருந்தபடினால, பொறுமையோடு காத்திருந்தபடினால கர்த்தர் அவங்களுக்கு உடனே தந்திருக்கிறார் என்று சொல்லி அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா. எதற்கு தாமதம், எதற்கு ஆண்டவர் டிலே பண்ணுறாருன்னு சொன்னால் இது ஒரு காரணம். அல்லேலூயா. அநேகர் அதை பார்த்து உங்களுடைய சாட்சியை பார்த்து கர்த்தரை நம்ப வேண்டும் என்று சொல்லி. எப்படி அவங்க நம்புவாங்களாம், பயந்து நம்புவாருங்களாம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பார்த்து, மற்றவங்க நம்மளை பார்த்து பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா. இதற்கு தான் ஆண்டவர் பொறுமையோடு காத்திருக்க அவர் செய்கிறார். அப்போ பொறுமையோடு நான் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மளே கைவிடுகிற தேவனே அல்ல. எப்படிப்பட்ட நீங்கள் பிரச்சனைகளை போனாலும் சரி, பாடுகளில் போனாலும், உபத்திரங்கள் போனாலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எப்போவுமே வந்து பிரச்சனை போராட்டத்தை நாம் பார்க்கக்கூடாது. அதிலிருந்து நம்மளை விடுதலை கொடுக்குற தேவனை நோக்கி பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். 2 Chronicles 14:11. செகண்ட் குரானிக்கிள்ஸ் சாப்டர் 14:11. யாருன்னா ஒருத்தர் இங்கிலீஷில் வாசிங்களே. Somebody can read in English. அல்லேலூயா. தமிழில் வாசிக்கலாம். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. தொடர்ந்து எங்கள் வீட்டில் போய் இந்த முழு அதிகாரத்தை நீங்கள் வாசித்திருப்பீங்க, மறுபடியும் நீங்கள் வாசித்து ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அங்கே ஆசா சொல்கிறாரு, பெலன் உள்ளவன் பெலன் இல்லாதவர் யாராக இருந்தாலும் கத்தர் உதவி செய்கிறது கத்தருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. ஆண்டவரை சோதனை பண்ணுங்கள். சோதனை யாராக இருந்தாலும் சரி, பெலன் உள்ளவனாக இருந்தாலும் சரி, பெலன் அற்று போயிருந்தாலும் சரி, உதவி செய்கிறது கத்தருக்கு லேசான காரியம். சோத்ரு, இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லி அறிக்கை செய்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பெரிய விடுதலையை கொடுக்குறார். ஆசா பயங்கரமான ஒரு பெரிய ஒரு போரை சந்திக்கிறார். அவருக்கு எதிராக நிற்கிற ஒரு பெரும் கூட்டம் வருகிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த அப்போ அவர் ஒரு ஜெபிக்கிறாரு, என் தேவனாய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம எலெக்ஷன் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. நம்ம எலெக்ஷன் நம்ம 26ஆம் தேதி சூத்திரம் பல ஸ்டேஜில் மே 27ஆம் தேதி வரலையும் அந்த எலெக்ஷன் இருக்குது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிற காரியங்கள். இப்போது என்ன நடக்குது என்று சொல்லி நம்ம மீண்டும் நாங்கள் தான் வருவோம், எங்கள் கட்சி தான் வரணும், வேறு யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பல காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. நம்ம தெரியும் பயங்கரமான யாகத்தை நடத்துகிறாங்க, பயங்கரமான பலி செலுத்தி பூஜைகள்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க இல்லைங்களா. அந்த வாக்கு எந்திரத்தை கூட வந்து அவங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிறாங்களாம் இல்லையா இல்லைங்களா. அந்த இவிஎம் இவிஎம் மிஷினை வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிறாங்களாம், எங்கே போட்டாலே வந்து அவங்களுக்கு ஓட்டு விடுற மாதிரி. அப்புறம் சந்திராயனுக்கு பிறகு ஒரு சேட்டலைட் அனுப்பிச்சாங்க, என்ன சேட்டலைட் சொல்லுங்கள், அது ஒரு செயற்கைக்குள்ளே அனுப்பிச்சாங்க இல்லைங்களா சேட்டலைட்டு. சாரி, சந்திராயனுக்கு நெக்ஸ்ட் இம்மீடியட்டாக ஆதித்யா. ஓகே, பாருங்கள் அது எதுக்கு அனுப்பிச்சாங்க தெரியுங்களா அவ்வளோ சீக்கிரமாக. ஏன்னு சொன்னால் அவங்க நீங்கள் இஸ்ரோட ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ஆன பிறகு தான் அவங்க நெக்ஸ்ட்டு ஒரு சேட்டலைட் அனுப்புவாங்க. அது சொல்கிறாங்க என்னென்னா இம்மீடியட்டாக அனுப்புந்து இந்த இவி மிஷின் எல்லாம் வந்து அந்த சேட்டலைட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்களாம். இவி மிஷினை வந்து சேட்டலைட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்களாம். இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா செல்ஃபோனு, அதை வந்து சேட்டலைட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லைங்களா. அது தெரியலை நம்மளுக்கு எல்லாம் நம்ம பேசுகிற காரியங்கள் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் எல்லாமே வந்து ஒரு கண்காணிப்பில் இருக்குது, அதை ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதே போல் இந்த இவி மிஷின் கண்ட்ரோல் பண்ண முடிய தக்கதாக ஒரு சேட்டலைட் அமைச்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னு அதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஏ பல காரியங்களை செய்து நாங்கள் தான் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு சிறு கூட்டம்தான், நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆசா ஜெபித்தது போல கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிட்டு பலம் உள்ளவன் பலம் இல்லாதவருக்கு யாராக இருந்தாலும் உதவி செய்த நமக்கு லேசான காரியம். இந்த சூழ்நிலை மாற்ற கர்த்தருக்கு லேசான காரியம், நம்முடைய சூழ்நிலையை மாற்ற நம்முடைய தேவைகளை சந்திக்க அவருக்கு லேசான காரியம். கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது பாருங்கள், இயேசு அப்படி ஜெபிக்கும் பொழுது, அப்போது நம்ம வந்து ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். சரி, இப்போது இந்த ஆண்டவர் துணை செய்யும் பொழுது என்னென்ன நடக்கும், என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்னு வேகமாக நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். யாத்திராகமம் 14:25 வாசிங்க. யாத்திராகமம் புஸ்தகம் புக் ஆஃப் எக்ஸடஸ் சாப்டர் 14:25. யாத்திராகமம் 14:25. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் சூத்திரம் துணை நின்று நமக்காக யுத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு துணையாக இருந்து நமக்கு யுத்தம் செய்கிற தேவன். சூத்திரம் ஆளுடைய துணையாக இருந்து அவர் சும்மா இருக்க மாட்டார். நமக்கு இருக்கிற சூழ்நிலை வந்து பார்த்து நமக்கு யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். பக்கத்தில் பார்த்த நீ கரங்களை கோத்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார் சொல்லுங்கள். சூத்திரம் ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் விசுவாசத்தில் அந்த காரியத்தை உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்கிறவராய் மாறுவார். ஹல்லேலூயா. பாருங்கள், இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்தாராம். ஹல்லேலூயா.
அவங்களுக்கு யுத்தம் செய்ய தெரியாது. ஜனங்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்க அடிமைகளாக வந்தாங்க இல்லைங்களா. எகிப்திலிருந்து எப்படி வந்தாங்க? அடிமைகளாக வந்தாங்க. அவங்களுக்கு யுத்தமே செய்ய தெரியாது. கத்தி பிடிச்சி அவங்களுக்கு வந்து போர் செய்ய தெரியவே தெரியாது. ஆனால் அதுக்காக கத்தர் என்ன பண்ணுறாரு? கத்தரே வந்து யுத்தம் செய்கிறார். அல்லேலூயா. அப்போ கத்தருக்கு துணை நிற்கும் பொழுது, கத்தர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது கத்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. பாருங்கள், ஸ்தோத்திரம். கத்தர் நமக்கு யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் யுத்தம் செய்யும் பொழுது ஜெயம் யாருக்கு? நமக்கு தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு தான் ஜெயம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கத்த யுத்தம் கத்தருடையது. அல்லேலூயா. மோசே அன்றைக்கு சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், அதே இதில் பார்க்கும் பொழுது, நீங்கள் இன்றைக்கு நின்று கத்தர் உங்களுக்காக செய்கிற ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட ஸ்தோத்திரம், பலவிதமான சூழ்நிலை மத்தியில் கத்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த தேசத்தின் சூழ்நிலையில் அல்லேலூயா, கத்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த எலெக்ஷனில் கத்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது கத்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை இங்கே பார்க்கும் பொழுது ஏழு பெரிய ராஜாக்களை துரத்தி அவர்கள் என்ன பண்ணாங்க? கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவங்களுக்கு வந்து காண்டாமிரதுக்கு ஒத்த பலனை கொடுத்தாராம். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் கத்தர் அவங்களோடு கூட இருந்தார், துணையாக இருந்தார். அவர்களை குறித்த ஒரு பயம் தேசம் எங்கும் உண்டாயிருந்தது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், கத்த துணையாய் இருக்கும் பொழுது கத்த நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெயம் நமக்கு உண்டு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் கத்த நமக்கு தான் ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கத்த நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். கத்த துணை செய்யும் பொழுது நமக்கு யுத்தம் செய்கிறார். ரெண்டாவது வாசிக்கலாம், ஆதியாகமம் 49:25. ஜெனசிஸ் 49:25. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் துணையாக இருக்கும் பொழுது நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன சொல்லுங்கள்? ஆண்டவர் துணையாக இருக்கும் பொழுது நம்மை கத்த ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இங்கிலீஷில் போடப்பட்டிருக்கு, ஈவன் பை த காட் தை ஃபாதர் ஹூ ஷே ஹெல்ப் தி அண்ட் பை த மைட்டி ஹூ வில் பிளஸ் தி ஆஃப் த ஹெவன் அண்ட் அபவ் பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் டீப் தட் இஸ் லேத் அண்டர் blessings of the beast and of the womb. Hallelujah. பாருங்கள், ஆண்டவர் வந்து சகல ஆசீர்வாதங்களை கொடுக்குறவராக இருக்கிறார். நமக்கு துணையாக இருக்கிறபடினால நமக்கு சகல ஆசீர்வாதங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுக்குறார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. Hallelujah. உயர வானத்திலிருந்து ஆசீர்வாதம். Hallelujah. ஆண்டவர் வானத்தின் பலகனைகளை திறந்து நமக்கு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். Hallelujah. அது மாத்திரமல்ல, அவர் வந்து கீழே ஆழத்தில் உண்டாயிருக்கிற ஆசீர்வாதங்கள், இந்த பூமிக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள். ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து ஆசீர்வாதம் சொன்னால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நம்ம ஜெபிக்கிறவங்களாய் மாறுவோம், விசுவாசத்தில் பலப்படுவோம், நம்ம கத்தருக்காக ஊழியம் செய்வோம், ஆத்தம் ஆதாயம் செய்வோம். கத்தருக்காக அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். பூமிக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி இந்த உலகத்துக்கு தேவையான எல்லா சகல ஆசீர்வாத நன்மைகளை நமக்கு கத்தர் சம்பூர்ணமாய் கொடுப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் உங்களுடைய தேவைகள் மத்தியில் ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். ஸ்தோத்திரம். துணையாக இருக்கும் பொழுது சகல தேவைகளை உங்களுக்கு கத்த சந்திக்கிறவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். மூணாவது சகரியா 12:5 வாசிக்கலாம். சகரியா 12:5. ஆண்டவர் துணையாக இருக்கிறபடினால என்னென்ன ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம்? சகரியா 12:5 வாசிங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறபடினால நமக்கு பலன் உண்டாகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதிர்கொள்ள செய்யறதுக்கு நமக்கு பலன் வேணும், நல்ல சுகம் வேணும் இல்லைங்களா, ஆரோக்கியம் வேணும். அப்போது ஆண்டவர் நம்மோடு துணையாக இருக்கும் பொழுது என்னென்ன உண்டாகுது?
கத்தர் பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய பலன், பூமிக்குரிய காரியங்கள், சரீரத்துக்குரிய பலனை தந்து கத்தர் நம்மை பலப்படுத்தி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடியால், துணையாக இருக்கிறபடியினால நம்ம பலனுள்ளாய் மாறிப்போவோம். சூத்திரம் அல்லேலூயா. பலனற்று இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வந்து பலனுள்ளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் எல்லாவற்றையும் நம்ம செய்ய முடியும். பலவீனமாக மாறிப்போனால் ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியாது, ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, அல்லது படிக்க முடியாது, ஆசீர்வாதமாக நம்ம இருக்கவே முடியாது. அப்போது கத்தர் துணை செய்யும் பொழுது நம்ம பலனுள்ளாக இருப்போம். சூத்திரம் அல்லேலூயா. பலனுள்ள இருக்கும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம போராடுவோம், பிரயாசப்படுவோம், யுத்தம் செய்வோம். கத்தர் நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். சூத்திரம் தொடர்ந்து எஸ்தர் 9:3 வாசிங்க. எஸ்தர் புஸ்தகம் 9:3 இதை வாசித்து, எஸ்தர் 9:3 வாசிங்க. வாசிங்க வாசிங்க. அல்லேலூயா. எல்லாம் எடுத்துக்கிறீங்களா? வாசிக்கலாமா இந்த வசனம்? வாசிங்க. நாடுகளிலே சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைமார்களும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள். மொர்தெக்காயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. அல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்குற எஸ்தரன் சரித்திரம் நம்ம வாசித்திருக்கிறோம் இல்லைங்களா? எஸ்தர் சூத்திரம் அன்றைக்கு ஆண்டவுடைய அந்த சந்ததியை அழிக்கும்படியாக அன்றைக்கு ராஜா ஒரு பெரிய பிரமாணத்தை கட்டளையிடுறாங்க இல்லைங்களா? அதற்காக வந்து மொர்தெக்காய் வந்து பாரத்தோடு ஜெபம் பண்ணுறாரு. நீங்கள் 4 வாசித்தீங்கன்னா, எஸ்தர் 4 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி ஜெபம் பண்ணுறாரு. அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது மாத்திரம் இல்லை, எஸ்தருக்கு அவர் சொல்கிறார், நீ இந்த காலத்தில் மௌனமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மௌனமாக இராதே, நீ போய் என்ன பண்ணும், ராஜா சமூகத்தில் போய் நீ நிற்கணும் இல்லைங்களா? எஸ்தர் 4:14 எப்படி சொல்லப்படுகிறது, நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறிடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பமும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அல்லேலூயா. எஸ்தர்கிட்ட போய் மொர்தெக்காய் சொல்கிறாரு, நீ பொண்ணும் என்ன பண்ணும், இந்த காலத்தில் மௌனமாக இருக்காதீங்க. ஸ்தோத்திரம். இந்த காலத்தில் நம்ம மௌனமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த காலம் வந்து நம்ம ஜெபிக்க வேண்டிய காலம். அல்லேலூயா. அதுக்கு தான் ஜெபிக்கிறதுக்கு நமக்கு நேரத்தை கொடுத்துருக்குறாங்க. எல்லாரும் வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சூத்திரங்க 9 நீங்கள் பார்க்கும் பொழுது, அதுக்கு இப்போ அந்த 4 நீங்கள் பார்க்கும் பொழுது, அந்த நகரம் முழுவதும் கூட அழுகையும் புலமும் மாறிடுச்சான். பயம், எல்லா யூத ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிடுச்சு. என்ன சொன்னால் அவங்களெல்லாம் அழிக்க போகிறாங்க. அது குறிக்கப்பட்டது, அதுக்காக நாளையும் குறிச்சிட்டாங்க, அந்த காரியத்தை செய்ய போகிறாங்கன்னு சொல்லி அறிந்துட்டு எல்லாரும் வந்து ரொம்ப அந்த தேசமே கலங்கினது, தேசமே அழுகையில் படந்து போனாங்க. ஆனால் நீங்கள் பார்க்கும் பொழுது எஸ்தர் ஜெபித்தது நிமித்தமாக எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜெபிக்க சொன்னாங்க. ஜெபித்தது நிமித்தமாக ஆண்டவர் அவருக்கு துணையாக இருந்தார். அதை தான் நம்ம வாசித்து 3 வாசிக்கிறோம். நாடுகள் சகல அதிகாரிகளும், அல்லேலூயா, சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துரைமார்களும் ராஜாவின் காரியங்கள் நடப்பிக்கிறவர்கள் யூதருக்கு துணையானார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் நமக்கு துணையாக மாறுவாங்க. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் பொழுது சூத்திரம் பாருங்கள், கவர்மெண்ட்டில் இருக்கிற எல்லா அத்தாரிட்டிஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களாம். அல்லேலூயா. அப்படி தான் இருக்குதுங்க. ஆண்டவர் துணை செய்யும் பொழுது அவங்களெல்லாம் நமக்கு சாதகமாக மாற்றுவார். அல்லேலூயா. அவர்கள் நமக்கு உதவி செய்களாய் மாற்றுவார். அது மாத்திரம் இல்லை, மொர்தெக்காயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. சூத்திரம். ஆண்டவர் நாட்களில் நம்மை குறித்த, கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்த ஒரு பயத்தை தேசத்தில் உண்டாக்குவார். அல்லேலூயா. கர்த்தர் துணையாக இருக்கும் பொழுது நம்மை குறித்து ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். அறிந்து கொண்டு அன்றைக்கு அப்படி தான் நடந்துச்சு. அதை செய்கிறது கர்த்தர் இன்றைக்கும் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் பொழுது உபாசிக்கும் பொழுது கர்த்தர் இந்த மாற்றத்தை கொண்டு வருவார். சூத்த
ஆகையால் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்க வேண்டும். சூத்திர நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம், ஒரு 5 நிமிடம் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நமக்கு துணை. ஆண்டவரே, உங்களுடைய துணை எங்களுக்கு வேணும்ப்பா. எல்லா பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் சரி, சூத்திரம் பாடுகள் உபத்திரவங்கள் இருக்கலாம், எது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், தேவைகளாக இருக்கலாம், சந்திக்கப்படாத தேவைகளாக இருக்கலாம், அநேக நாளாக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீங்க, காத்து கொண்டிருப்பீங்க. சோத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். நீங்கள் உங்களுடைய வாக்குத்தம் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, நீர் எனக்கு துணையாக இருக்கிறீங்கப்பா, நீங்கள் கூட இருக்கிறீங்க. ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுங்கள். சோத்திரம் தெய்வ பிரசன்னம், தேவனுடைய சோத்திரம், அந்த துணையாக இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சோத்திரம் ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தோடு கூட, நம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோத்திரம் அவர் கூட இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்திருந்தாலும் சரி, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுக்காக யுத்தம் செய்கிற ஒரு தேவன் உண்டு. அந்த தேவன் யுத்தம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு துணையே என்று சொல்லி ஆண்டவரை என்னுடைய காரியங்கள் ஆண்டு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் பாரப்படுற காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ ஜெபம் பண்ணுங்கள். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். வாரத்தோடு ஜெபம். ஆண்டவரை, இந்த காரியம் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குப்பா. ஆண்டவரை, பெரிய சவாலாக இருக்குது. ஆண்டவரை, என்னால் ஒன்றும் செய்ய முடியல. ஆண்டவரை, ஆசா ஜெபம் பண்ணார். ஆண்டவரை, இவளுக்கு முழுக்க முடியாதபடிக்கு இவளுக்கு முன்புதாக நிற்க எங்களுக்கு ஆண்டவர் தெரியல. ஆண்டவர் என்ன செய்யணும்னு தெரியல. ஆண்டவரை, ஆனாலும் நீ பலன் உள்ளவன், பலன் இல்லாத யாராக இருந்தாலும் சரி, உதவி செய்து நமக்கு லேசான காரியம். ஆண்டவரை, எங்களுக்கு துணை நில் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் துணையாக இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். சோத்திரம் ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் விசுவாசிக்க நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, உங்களுடைய காரியங்கள் சோத்திரம் என்னவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அதற்காக யுத்தம் செய்கிறவராய் அவர் எழும்புவார். சோத்திரம். இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. சோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், இந்த காரியத்துக்காக ஆண்டவரே சோத்திரம் நான் ஜெபிக்கிறேன். இதற்காக நீ யுத்தம் செய்யுங்கப்பா. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர், நமக்காய் வழக்காடுகிறவர், நமக்காய் பரிந்து பேசுகிறவராய் கர்த்தர் மாறுவார். ஹல்லேலூயா. எந்தெந்த சூழ்நிலை யுத்தம் செய்யணுமோ அந்த சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். எந்த காலத்தில் உங்களுக்கு பரிந்து பேசணுமோ அந்த காலத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கார். எந்த காலத்தில் உங்களுக்காக வழக்காடுற வேணுமோ அந்த காலத்தில் கர்த்தரே வழக்காடுவராய் அவர் வெளிப்படுவார். சோத்திரம் ஹல்லேலூயா. அவர் யுத்தம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் துணையாக இருக்கும் பொழுது அவர் அமைதியாக இருக்க மாட்டார். சோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சோத்திரம், எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் கர்த்தர். சோத்திரம் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்திரம். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் நினைத்த காரியம் தடைபடாது. ஹல்லேலூயா. நமக்காக கர்த்தர் நியமித்த காரியம் தடைபடாது. சோத்திரம். சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்காக யுத்தம் செய்கிற ஒரு தேவன், சோத்திரம் துணையாக இருக்கிற தேவனாக இருக்கிறபடி நான் ஆண்டவரே சோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சோத்திரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்திரம். தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை, சோத்திரம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. யுத்தம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. சோத்திரம். உங்களுக்காய் பராக்கிரமம் செய்கிற கர்த்தர். சோத்திரம். ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற தேவனாய் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் வெளிப்படுகிறார். சோத்திரம். ஹல்லேலூயா. சோத்திரம். நம்மதில தேவன் உண்டு. அவருடைய பிரசன்னம் உண்டு. சோத்திரம். அவருடைய சமூகம் உண்டு. சோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் இங்கே ஜெபிக்கும் பொழுது உங்கள் வீட்டுக்குள்ளால சோத்திரம் கர்த்தர் யுத்தம் செய்கிறவராய் வெளிப்படுகிறார். சோத்திரம். ஹல்லேலூயா. பணிவிட ஆவிகள். சோத்திரம். ஹல்லேலூயா. உங்களுக்காய் பணி நியமித்த பணிவிடை ஆவிகள் தூதர்மார்கள் போய் சோத்திரம் சூழ்நிலை கர்த்தர் மாற்றும்படியாக யுத்தம் செய்கிறவராய் சோத்திரம். ஹல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் வெளிப்படுவார். சோத்திரம். ஹல்லேலூயா. சோத்திரம். ஹல்லேலூயா. சோத்திரம் கர்த்தர். சோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை ஜெயம் தாங்க. ஆண்டவரே ஜெயம் தாங்கப்பா. சோத்திரம். தோல்வியில் வாழ்க்கை எங்களுக்கு வேணாம். ஆண்டவரே ஹல்லேலூயா. சோத்திரம். சத்துருக்கு முன்பதாக தோற்று நிற்கக்கூடாது. ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையில், ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையில் எங்களுக்கு தோல்வியான ஆண்டவர் ஆண்டு ஆண்டவரே எங்களுக்கு வேணாம். ஆண்டவரே சோத்திரம். எங்களுக்கு ஜெயம் வேணும்ப்பா. நீ எங்களுக்காக யுத்தம் செய்கிறவராய் வெளிப்படுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபிங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத பிள்ளையாக இருந்தாலும் கர்த்தர் ரட்சிப்பில் கொண்டு வருவார். ரட்சிக்கப்பட கணவன், மனைவி யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் ரட்சிப்பில் கொண்டு வருகிறார். எந்த சூழ்நிலை அவர் மாற்று அவரால் கூடும். சோத்திரம். எங்களுக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர். சோத்திரம். கர்த்தர் சபைக்கு எழுந்தருள்வார். சோத்திரம். ஹல்லேலூயா.
கர்த்தர் எழுந்தருளும் பொழுது சத்துருக்கள் சிதடிக்கப்படுவார்கள், எதிராக இருக்கிற ஓடி போறோம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக நிற்கிறவர்கள் சோத்திரம், எதிராக நிற்கிறவர்கள் ஓடி போவார்கள் சோத்திரம். ஹல்லேலூயா. சத்துருக்கள் சிதடிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. சத்துரு நமக்கு உண்டு, சத்துருவான பிசாசு சோத்திரம். ஹல்லேலூயா. சாத்தான் அவனை கொண்டு வருகிற எல்லா சூழ்நிலை சூழ்ச்சிகள், எல்லா பலவீனங்கள், போராட்டங்கள் சோத்திரம். ஹல்லேலூயா. உபத்திர பாடுகள். ஹல்லேலூயா. கர்த்தர் எழும்பும் பொழுது அவர் யுத்த வீரராய், ஜெய வீரராய் சோத்திரம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜெயபவலமான தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் சோத்ரம் ஹல்லேலூயா வெளிப்படுகிறது சோத்ரம் ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் கர்த்தாவே சோத்ரம் ஹல்லேலூயா. சோத்ரம். எல்லா விதமான தோல்வியான அனுபவங்கள் மாறி போகட்டும் கர்த்தாவே சோத்ரம் ஹல்லேலூயா. எவ்ரி கைண்ட் ஆஃப் டிஃபீட் ஹல்லேலூயா. எவ்ரி கைண்ட் ஆஃப் ஷேம் ஹல்லேலூயா. சோத்ர தோல்விகள் சோத்ரம் மாறட்டும். ஹல்லேலூயா. ஜெயமாய் மாற்றுகிற கர்த்தர், தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தருடைய கரம் ஹல்லேலூயா வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு ரத்தத்தில் நாங்கள் ஜெயமெட்டுகிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக ஆண்டவரே உம்முடைய மகிமை வல்லமை வெளிப்படும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். யுத்த வீரராய் வெளிப்படுவீராகப்பா. தேசத்தில் கத்தர் கிரியை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கத்தர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அதிகாரிகளை ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே அதிகாரத்தில் இருக்கிறவங்களே எங்களுக்கு சாதமாய் மாற்றி தருவேன்னு சொன்னீங்களே.